ராஜீவ்காந்தில் கொலை வழக்கில் சிறை தண்டனை பெற்று விடுதலை செய்யப்பட்ட முருகனுக்கு இலங்கை பாஸ்போர்ட் வழங்கும் தொடர்பாக முக்கிய அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. விவரங்களை நம்முடைய நீதிமன்ற செய்தியாளர் மதன். மதன், விவரம் என்ன? முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்று பிறகு விடுதலையான முருகன் லண்டனில் உள்ள தன்னுடைய மகனுடன் சென்று வசிக்க விசா எடுக்க வேண்டும் என்பதால் அதற்கு புகைப்படத்துடன் கூடிய அந்த அடையாள அட்டை கட்டாயம். எனவே தனக்கு உரிய அடையாள அட்டை வழங்க மறுவாழ்வு இயக்குநருக்கு உத்தரவிட வேண்டும் என்றுதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தொடர்ந்தாரு. இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் மற்றும் குமரேஷ் பாபு அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தமிழக தரப்பில் ஒரு முக்கிய ஒரு விளக்கத்தை இன்று கொடுக்கப்பட்டது. அதாவது விடுவிக்கப்பட்ட முருகன், ஜெயக்குமார் மற்றும் ராபர்ட் பயாஸ் ஆகிய மூன்று பேருக்கும் இலங்கை துணை தூதரகம் தற்போது பாஸ்போர்ட் வழங்கிவிட்டது என்றும் இந்த மூன்று பேரையும் இலங்கைக்கு அனுப்பி வைக்க அனுமதி கேட்டு மத்திய அரசுக்கு தமிழக அரசு கடிதம் அனுப்பியுள்ளதாக தெரிவித்தார். இன்னும் அதிகபட்சமாக இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக மத்திய அரசு அனுமதி வழங்கிவிடும் என்றும் அதன் பிறகு இந்த மூன்று பேருமே இலங்கைக்கு திரும்ப அனுப்பப்படுவார்கள் என்றும் இந்த தமிழக அரசு விளக்கம் கொடுத்தது. தமிழக அரசுடைய இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் முருகன் தொடர்ந்த வழக்கில் மேற்கொண்டு எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்க தேவையில்லை என்று தெரிவித்து இந்த வழக்கை இன்று முடித்து வைத்தார்கள். தேவபிரியன், உங்களுடைய தகவலுக்கு நன்றி.